சட்டத்தை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளேன் கோட்டாபயவின் அதிரடி அறிவிப்பு இலங்கையில் நடைமுறைக்கு வரும் இலத்திரனியல் அடையாள அட்டை மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் சடலமாக மீட்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் மனைவி வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம் இலங்கை மக்களிடம் மின்சார சபை விடுக்கும் கோரிக்கை ஜால் மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிய மற்றொரு புதிய வகை நோய் தொற்று பொது இடங்களுக்கு செல்லும் மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் தன்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவும் நஞ்சற்ற உணவை உற்பத்தி செய்வதே எனது நோக்கம் எனவும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மொனராகிலை சியம்பல் ஆண்டவு பகுதியில் விவசாயிகளை நேற்று சந்தித்து உரையாடிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இயற்கை உரம் தொடர்பிலான தெளிவூட்டல்கள் சரியான வகையில் விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை விவசாய அறுவடைக்கு இராணுவத்தை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில விவசாயங்களுக்கு செயற்கை உரம் பயன்படுத்த வேண்டியுள்ளதாகவும் அவ்வாறான விவசாய நடவடிக்கைகளுக்கு அவற்றை பயன்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் விவரங்களை உள்ளடக்கிய கையடக்க தொலைபேசி செயலியொன்று உருவாக்கப்பட்டு வருவதாக சுகாதார சேவை படைப்பாளர் நாயகம் விசேட வைத்தியல் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டமையை உறுதிப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தினால் இலத்திரனியல் அடையாள அட்டை ஒன்றை வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த கையடக்க தொலைபேசி செயலியூடாக இலத்திரனியல் அடையாள அட்டை ஒன்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2021 ஆண்டு உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கான பரிசோதகர்களை தெரிவு செய்வதற்கான இணையவழி மூலமான விண்ணப்பங்களை கோருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளமான donuts.lkல் பிரவேசித்து அதனை விண்ணப்பிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு தேசிய அடையாள அட்டையின் இலக்கத்தை உபயோகிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவழி விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் இறுதி தினம் ஜனவரி மாதம் முதலாம் திகதி என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் உள்ள சேற்று பகுதியில் ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை காலை திருகோணமலை புல்மோட்டை வெள்ளத்தாமலை சேற்று பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சேற்று பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டவர் புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த 24 வயதான ஜெமில் லிஸ்வர் என தெரிய வருகின்றது. வெள்ளத்தாமலையுள்ள சேற்றில் சடலம் ஒன்று காணப்படுவதாக வயலுக்கு சென்ற காவலாளி ஒருவர் குச்சவெளி காவல் நிலையத்திற்கு வழங்கிய தகவலை அடுத்து இச்சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த சடலத்தை பார்வையிடுவதற்காக திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதவான் ஏ சாஹிர் சம்பவ இடத்திற்கு சென்றதுடன் குறித்த சடலத்தை திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனையை முன்னெடுக்குமாறு கட்டளையிட்டார். நாட்டில் தற்போது நிலவும் மின்சார நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்களிடம் இலங்கை மின்சார சபை முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. அதற்கமைய மின்சார அடுப்புகளை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் நுகர்வோர் மாலை 6 மணிக்கு முன்னதாக உணவை தயார் செய்து கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கையின் மூலம் மின்சார தடைகளை குறைக்க முடியும் என சபையின் பொது முகாமையாளர் எம் ஆர் அனுதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் 5 நாட்களுக்கு மேலாக இடைக்கிடையே மின்சாரம் தடைபடலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்நகர எல்லைக்குள் எனோபிளேஸ் டிபென்சி எனப்படுகின்ற புதிய வகை மலேரியா நுழம்பொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய வகை நுழம்பின் தாக்கத்தினால் ஏற்படும் அனர்த்தம் நிலை கடினமாக இருக்கும் என வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஏ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள சிலருக்கு மலேரிய தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொது இடங்களுக்கு செல்வதற்கு பூஸ்டர் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்பஃபெல்ல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
QR கோட் உள்ளடங்கிய புதிய தடுப்பூசி அட்டையும் தடுப்பூசி செயலியும் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் தடுப்பூசி நிலையங்களாக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தடுப்பூசி ஏற்றுகையை துரிதப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரையில் நாட்டில் 28 வீத மாணவர்களே பூஸ்டர் தடுப்பூசியை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளேன் கோட்டாபயவின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் நடைமுறைக்கு வரும் இலத்திரனியல் அடையாள அட்டை. மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். சடலமாக மீட்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் மனைவி வழங்கிய பரபரப்பு வாக்குமூலம். இலங்கை மக்களிடம் மின்சார சபை விடுக்கும் கோரிக்கை. ஜாழ் மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிய மற்றொரு புதிய வகை நோய் தொற்று. பொது இடங்களுக்கு செல்லும் மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல்.